This video is sponsored by Satyabhama Institute of Science and Technology. எந்த ஒரு படமாக இருந்தாலுமே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சப்போர்ட் வந்து எவ்வளோ தூரம் முக்கியமானது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தான் தனுஷ் அவர்களுக்கு வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து அவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுவாங்க எந்த ஒரு படம் ரிலீஸ்னாலுமே. கடைசியாக தனுஷ் அவர்களோட தியேட்டர் ரிலீஸ் வந்து கர்ணன் படம். அண்ட் அந்த படத்துக்கு ஃபேமிலி எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணாங்கன்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இப்போ திருச்சிற்றம்பலம் படத்துக்காக அவங்களோட ஃபேமிலியில் எல்லாருமே வந்து திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஷர்ட் போட்டுட்டு வந்து படம் பார்த்தாங்க. ரோஹினியில் FDFS அதாவது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து ஃபேன்ஸோட வந்து பார்த்தாங்க. பார்க்கறதுக்கே ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஏன்னா அவங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தனுஷ் அவர்களுக்கு வேணும். அவ்வளோ தூரம் ரீச் ஆகிறதுக்கு ஃபேமிலி எவ்வளோ தூரம் முக்கியத்துவமாக இருந்திருக்காங்கன்ட்டு அடிக்கடி தனுஷ் அவர்கள் ஷேர் பண்ணதுண்டு. அந்த வகையில் அவங்களோட சிஸ்டரான கார்த்திகா அவங்களோட பசங்களோட சேர்ந்து ஹஸ்பண்டோட சேர்ந்து ஃபேமிலியாக ஒன்றா வந்தாங்க. அண்ட் அவங்களோட இன்னொரு சிஸ்டரான விமலா கீதா அவர்கள் ஒன்றா வந்திருந்தாங்க. அண்ட் பசங்களுமே வந்திருந்தாங்க. அண்ட் ஆல்சோ தனுஷ் அவர்களோட பசங்களுமே வந்து இந்த FDFS அவங்களோட ஃபேன்ஸோட சேர்ந்து என்ஜாய் பண்ணாங்க. ஒருத்தங்க பார்க்கலாம். சாட்டிஸ்ஃபைடா? ஆமாம், கொடுத்த பைசாவுக்கு ஓகே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அமைதியான படம் பார்த்த ஃபீல் வருது. கதையை நல்லா கொண்டு போயிருக்காங்க, நம்ம கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. அவர்களுடைய ஃபர்ஸ்ட்டு ஒரிஜினல் ஃபிலிம், ஏன்னா இது முன்னாடி ரீமேக்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அவர் எந்த அளவு தரமாக இருக்கு? யார் மித்ரன் சொல்கிறீங்களா? மித்ரன் சார் இல்லை, நம்ம தமிழ் படம் பேர் யாரடி நீ மோகினி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் எல்லாமே ரீமேக் தானே. ஸோ இதுதான் அவருடைய ஒரிஜினல் ரீமேக்காக இருந்தாலும் தமிழ் ஆடியன்ஸுக்கு வந்து பிடிக்கணும். வேறு வேறு லாங்குவேஜ்லேருந்து எடுக்கிறதா இருந்தால் கூட தமிழ் ஆடியன்ஸுக்கு பிடிச்சாதான் நம்ம பண்ண முடியும். இல்லை சார் இது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்லா உட்காந்து பார்க்குற அளவுக்கு படம் ஆரம்பிக்கும் போது ஸ்லோவாக இருக்குது, பட் போக போக கதையில் நல்லா ஒன்றிடுது. செகண்ட் ஹாஃப் அப்படியே தாங்கி பிடிச்சிட்டாரு. நித்யாமனன் படத்தை பயங்கரமாக கேரி ஓவர் பண்ணிட்டாங்க. தனுஷ் ஒரு ரியல் கம்பேக். கர்ணனுக்கு அப்புறமா தியேட்டரில் அவருடைய படம். ஆமாம், ரியல் கம்பேக்குங்க தனுஷ், ரியல் கம்பேக். நித்யாமனன் படத்தை தாங்கி பிடிச்சிட்டாங்க செகண்ட் ஹாஃப். அந்த செகண்ட் ஹாஃப் லவ் எக்ஸ்பிரஸ் பண்ண விதம், ஆனால் இதான் நடக்க போகுதுன்னு தெரியுது, பட் அந்த எக்ஸ்பிரஸ் பண்ண விதம் எக்ஸலண்ட்.